மக்களை நான் மோனிகா பேசுறேன். ஸோ எனக்கு நேத்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சா, இன்னைக்கு வந்து ஒரு தரமான ஒரு பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து யோசனை இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஃபங்க்ஷன்ல வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டீங்க, அதுக்காக தேங்கிங் வீடியோ வந்து நாங்க வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து நாங்க போடுறோம். நான் தனியா சொன்னா அது வந்து சரிப்பட்டு வராது. சில நேரம் ஜெய்சன் வரட்டும். இப்ப எங்க போயிருக்காரு ஜெய்சன் அப்படி பாத்தீங்கன்னா, பால் வாங்குறதுக்காக போயிருக்காரு. நாங்க இப்பதான் எழுந்தோம், இப்ப என்ன மணி 10:30 இருக்கும், இப்பதான் நாங்க எழுந்தோம். நைட் நாங்க தூங்குறதுக்கு வந்து நைட் இல்ல, ஏர்லி மார்னிங் 4:30 ஆயிடுச்சு. நான் தூங்க, ஜெய்சன் வந்து இன்ன வரைக்குமே தூங்கல, முடிச்சுட்டு தான் இருக்கா. சரி, ஒரு மாதிரி தலைவலிக்குது சொல்லிட்டு பால் வாங்கி தர போயிருக்கான். அந்த டைம்ல தான் நான் யோசிச்சேன், என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபங்க்ஷன் முடிஞ்சாலே மறுநாள் என்ன நம்ம பண்ணுவோம், மொய் கவர் என்னும். சோ வந்து மொய் கவர்ல வந்து எண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஒரு கவர்ல மட்டும் பேரே இல்லாம இருந்தது. சோ அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்தது, இதை வச்சு நம்ம பிராங்க் பண்ணக்கூடாது, இது வரைக்கும் யாரும் பண்ணி நான் பார்த்தது இல்ல, சரி நம்ம புதுசா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்ச ஒரு பிராங்க் தான் இது. முழுக்க முழுக்க இது வந்து கிரெடிட்ஸ் வந்து எனக்கு தான் போய் சேரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதான் எப்பவுமே நம்ம வந்து மொய் கவர் வந்து நிறைய பேர் பேர் எழுதாம கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கவர் இருந்துச்சு. அந்த கவரை நான் எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஜெய்சன் ஒரு பிராங்க் பண்ணலாம், அவனோட வந்து கேர்ள் ஃபிரெண்ட் வந்து வந்த மாதிரி, ஏன்னா நிறைய பேர் வந்தாங்க, அது வந்து அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இது பண்ணலாம். ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங் வந்து அவ்வளோ பேர் இல்லைனாலும் கரெக்டாக நாங்கள் கேக்லாம் வெட்டி முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பும் போது நிறைய பேர் வந்தாங்க. அதில் வந்து யார் யாருன்னு எனக்கு தெரியல, நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பொண்ணை வச்சு நம்ம பிளேம் பண்ணி பண்ணலாம், அவன் வந்து இரிட்டேட் பிராங்க் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் வந்து இது வந்து நான் எழுதலை, ஏன்னா என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஜெய்சனுக்கு நல்லாவே தெரியும். அதனால என் பிரதர் கிட்ட கொடுத்து நான் சொல்கிற மாதிரி எழுதுறா அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னா, இது தேவையில்லாம என்னை மாட்டிட்டுறாத அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ இல்லைடா நான் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு வீடியோக்காக நான் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுல வந்து இன்னொரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு லவ் லெட்டர் மாதிரி உள்ள வச்சுட்டு ரொம்ப எல்லாம் மொய் வச்ச மாதிரி காட்டிக்கல, 100 ரூபாய் வந்து உள்ள வச்சு நான் பண்ணிருக்கேன். இது எப்படி ஜெய்சன் வந்து ரியாக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டுதான், ஜெய்சன் வந்துட போறான், இப்பதான் இறங்கி போனான், சார் கடகரை நம்ம பேங்க் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து. அண்ட் இன்னொரு ஒரு இது பண்ணிக்கிறேன், இது வந்து யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ யாரையும் வந்து புண்படுத்துறதுக்கோ பண்ணல, இது சும்மா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்காக பண்றோம். அதே மாதிரி வந்து ஷால் வந்து இப்ப இன்ட்ரோ கொடுக்கும்போது போட முடியும், இதே வந்து உட்காந்துருந்தனா ஷால் போட்டு உட்காந்துன்னா ஜெய்சன் கண்டுபிடிச்சிருவான், அதனால ஷால் ரிமூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது உண்மையாவே ரியலா எடுக்கிற பிராங்க், இது எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது. Wait and watch. 10 minutes later. Hey, be pala, put coffee, put order, order. Pala, coffee. கவனிச்சேன் நல்லா ஸ்ட்ராங்க போடு. ஏய் ஏந்து போய் போடு, உனக்கு காஃபி போட தெரியாதா, போய் போடு போ. அம்மா அம்மா அம்மா, என்ன அப்படி வெட்டி முடிக்கிற வேலை வந்துச்சு உனக்கு? பார்த்தல, நேத்து நான் யாரே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடல, நானே அப்படி தீபக்கு மட்டும் வந்தனங்க இருந்தாங்க, சாப்பாடு இங்க ஏத்தினாங்க ஏத்தின வந்தவங்களை வாங்க, உனக்கு கும்பிடு குருசாமியின் மேக்ஸிமம் நல்வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஓ 12 ஆயிடுச்சுனா போயிட்டு அம்மா சரக்கு வாங்கிட்டு ஆடியும் போறேன். சொன்னேன் என்ன தெரிகிறது, அது ஒண்ணும் இல்லடா. கண்மணி ஜெய், கை ஜெய், பொய் ஜெயின்னு
என்ன பண்ற ஒரு நாலஞ்சு வீடு வாங்கி ஜெயின் போட்டுக்கிறாங்க உனக்கு இவ்வளவுதான் போய் வைக்கிறாங்க ஓகே இது ஒரு காஸ்டா எடுத்துக்கோ இப்ப படிக்கலாமா ஏய் முதல்ல யாரு என்ன ஏது யாரு கொடுத்தா இந்த ஆண்டிங் யாருது யாருது பாரு யாருது இது படிக்கட்டா ஜெய்சன் அண்ட் பானு ஃபேமிலி லவ் யூ சோ ஏய் சிக்கோடுங்க அபி ஃபேமிலி எங்க இருக்கா இருக்கு பாரு எங்க இருக்கு ஜெய்சன் அண்ட் நல்ல ஃபேமிலி தான் ஓ அண்ட் தான் ஃபேமிலி சரி பானு யாரு நானே சொன்னா ஜெய்சன் வித் பானு பானு யாரு யாரே நீதான் சொல்லுடா பானு யாருன்னு வாயா உங்க வாயில் பத்து போண்டா வைத்து அமுக்கும் அந்த நாட்கள் எல்லாம் நான் மறக்க முடியுமா காட்டு 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 பாக்க காட்டு இது நீயா தப்பி இது முதல்ல யாருன்னே தெரியல முனியும் வெறுப்பேத்தா தானே ஓகேவா சும்மா காப்பி போட்டு போய் இந்த நான் பேருக்கு வீடு பெறுகிறேன் நேற்று நம்மளோட மகனோட பிறந்தாள் கொண்டாடுறதுக்கு நான் வந்தேன் உங்கள் அழைப்பு எனக்கு வராவிட்டாலும் ஏ நான் வெளியே போறேன் வேலை எல்லாம் செய்ய நீ வேலை செய்யணும் எனக்கு கேட்கக்கூடாது இருக்காம நீங்கள் என்னை அழைக்காவிட்டாலும் உங்கள் அழைப்பிதழை ஏற்றுக்கொள்ளாமல் நான் வந்தேன் உங்கள் ஞாபகமாக இருக்கிறது அத்தான் ஞாபகமா இருதா உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கிறதா நம்மளுக்காக அந்த 96 படமே எடுத்தார்கள் இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா என்ன பிரமாதம் இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூட மண்டபத்துல கூட பண்ணல இங்க பண்ணுவோம் போட்டது ஒரு 100 சேர் தான் போட்டுருப்போம் அதுல யாரும் கண்டுபிடிக்க முடியாதா ஏய் முதல்ல தனித்தனியா மலையில சொல்ற
எப்படி நீ போவ? இதுவே நம்ம வெச்சோம் நிறைய பேர் வரல. எப்படி நீ போவ? இன்விடேஷன் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் நான் பண்ணேன். உன் ஃப்ரெண்டுகளுக்கு மட்டும் எதுக்கு நீ போன? இது என்ன சந்தேக சிந்து பண்ண இத? பானுக்கு இங்க 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 நீ ஏதோ அத ஃபன் பண்ணுங்க. உனக்கு இங்க இங்க நைட் ஆயி போ. பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஏய் போடி மோனி. என்ன போடி மோனி? இப்ப என்ன இப்ப என்ன பிரச்சனை? உனக்கு ஏன் நிக்கவே வக்கல? உனக்கு எதுக்கு இத்தனை பொண்டாடி கேக்குற? எனக்கு பொண்டாடி இல்ல எல்லாரும். ஆமா. ஏய் நான் எப்பவுமே சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். என்ன சொல்ல போறே சொல்லு. இருக்குது ஆடுது வருது போகுது அவ்வளவுதான். உனக்கு மட்டும் தான் இருக்குது ஆடுது வருது போதா? ஏய் வந்தா சுட்டா போனா ரிப்பீட் மாதிரி. அதே நாங்க உங்களுக்கு நாங்க பண்ணீங்களா? அது உங்க இஷ்டம். இப்ப நீ எல்லாம் போடி போவாங்க. இன்ன நீ ஏன் போ முதல்ல போ? இப்ப நான் போறேன் பானு வரதுக்கா? யாரு அந்த பானு? நீதான் சொன்ன இந்த புடி இந்த புடி. யாரு பானு? அட நம்ம வீட்ல நான் இது நீங்க வேணும்னு எழுதி வச்சு நீங்க அத நான் யா வீட்ல யாரோட ஹேண்ட் ரைட்டிங் அத சொல்லு. நிம்மதியா சந்தோஷமா நேத்துதான் அதுக்குள்ளே வந்து உனக்கு ஏழு ரூபாய் வச்சு பானு போ ஒரு பத்திரம். இப்ப டைமர் சரி அதுல வேற மீன் நான் வந்து ஆட்டோ சார்ஜ் வேற குடுங்கன்னு சொல்லி இருக்கேன். போ ஆட்டோ சார்ஜ் குடுங்க மைக் சார்ஜ் போடி காது பாரு இங்க இருந்து வெச்சிட்டே மொய் 100 ரூபாய் ஆ ஆட்டோ சார்ஜ் நம்ம 300 ரூபாயா போட்டு வரதுக்கு 600 ரூபாய் வாங்கிட்டா போ குடு. நான் பார்த்தா என் கொட்டையை தான் கைட்டி தரணும். அது போ பாக்க வந்ததுக்காக இது சும்மா காண்டி வச்சிருக்காங்களா? இல்லனா எவ்வளவு கைட்டி வச்சிருப்பாங்கன்னு தெரியல. 300 ரூபாயா எங்க போய் யாரா இது வாங்கنا தெரியாது. புத்தகங்களை படித்து படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காக வென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இவரால் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். பேலன்ஸ் இருந்தா மட்டும் என்ன சொல்றது? பெண்கள் என் கண்கள்.